ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மைத்திலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் டிப்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த சண்டே வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ஜென்ரலான ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பற்றியோ, ஒரு ஜென்ரலான ஒரு அவேர்னஸ் பற்றியோ, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் பற்றியோ தான் நம்ம வந்து எவ்ரி சண்டே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக் தான். அதாவது என்னது அப்படின்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் சொல்லக்கூடிய இந்த மொபைல், லேப்டாப்ஸ், டேப், இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது எந்த வகையில் ஃபெர்டிலிட்டியை பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸும் நம்மக்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அக்கா நான் வந்து ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணுறேன், அது எனக்கே தெரியுது, பட் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இது வந்து இதனால தான் எனக்கு வந்து குழந்தை தள்ளி போயிட்டே இருக்காக்கா, ப்ளீஸ் இதை பற்றி எனக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டவுட் வந்து இவங்களுக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேருக்கு வந்து உங்களில் நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க, இந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம சேனல்லையோ நம்ம வீடியோவையோ ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோ என்னென்னு பார்த்துடலாம். நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த மொபைல் யூஸ் பண்ணுறது, லேப்டாப் யூஸ் பண்ணுறது, அப்புறம் டேப் யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் ஆனால் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்னால தான் வந்து இந்த காலத்தில் இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை வருது. என்ன தான் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு வரும்போது நம்ம ஃபுட் சேஞ்சஸ் பண்ணிட்டோம், அப்புறம் நிறைய பழக்க வழக்கங்களை மாற்றிட்டோம், அதனால தான் வந்து இப்போ இந்த இயற்கை கருத்தரிப்பு அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, நம்ம அது இப்போ எல்லாத்தையுமே நாங்கள் மாற்றிக்கிட்டோம், நாங்கள் டயட்டில் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட்றதில்ல அப்படி இப்படின்னு எல்லாமே செஞ்சாலுமே நம்ம வீட்டில் வந்து சில விஷயங்களை இந்த மாதிரி தெரியாமையே பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன அப்படின்னா, நம்ம மொபைல் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது, லேப்டாப்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது, அப்புறமா டேப் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே அவங்களோட ஃபெர்டிலிட்டியில் ஒரு பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. முக்கியமாக ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவில் மொபைல்லேருந்து வர்ற அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேடியேஷன்ஸ் வந்து மொபைல்லேருந்து வர்றதா இருந்தாலும் சரி, அப்புறம் செல்ஃபோன் டவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல பார்த்திங்களா, அதிலேருந்து வர ரேடியேஷன்ஸும் சரி மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன்ஸோட பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஆண்கள் வந்து அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறது, லேட் நைட் வந்து மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு தூங்குறது, அப்புறம் லேப்டாப்பை வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஹீட்டு அண்ட் ரேடியேஷன்ஸ்னால் அவங்களோட ஸ்பெர்ம் வந்து குவாலிட்டியை இழந்துடும். அந்த ஸ்பெர்ம் வந்து சுருங்கி போயிடும், சுருங்கி போய் அது அதுக்கப்புறமா யூஸ் இல்லாத ஒரு விஷயமா போயிடும், எல்லா ஸ்பெர்ம்ஸுமே வந்து இறந்து போயிடும். இன்னும் சொல்லப்போனால் அது இன்னுமே வந்து பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அந்த விதைப்பையோட ஹீட்டும் வந்து அதிகரித்து அது வந்து மேலே மேலே அந்த ஸ்பெர்மை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறத குறைச்சிருது. ஸோ இதனால் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகிறது, ஸ்பெர்ம் மொட்டாலிட்டி கம்மியாகிறது, இது எல்லாமே வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஜென்ஸுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அவ்வளோவா இருக்காது, இப்போ ஏன் இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட இருக்கமோ இல்லையோ இந்த மொபைல் அண்ட் லேப்டாப்ஸ் கூட தான் நம்ம வந்து அதிகமான நேரம் செலவழிக்கிறோம். அதுவும் இல்லாமல் முக்கியமாக வந்து அந்த மொபைலை வந்து பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிறது, மடியில் வச்சுக்கிறது, லேப்டாப்பை மடியில் வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து தெரியாமல் நம்ம நிறைய பேர் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். அதே மாதிரி தான் பெண்களாக இருந்தாலுமே அவங்க வந்து இந்த மொபைல் அண்ட் லேப்டாப்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவங்களையும் அறியாமல் அந்த ஹார்மோன்ஸ் வந்து நிறைய இம்பேலன்ஸ் ஆகுது. ஆண்களுக்கும் தான் ரெண்டு பேருக்குமே அந்த ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நீர்க்கட்டி பிரச்சனையிலேருந்து, எக் க்ரோத் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுலேருந்து, எக் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுலேருந்து எல்லா பிரச்சனையுமே வருது. அவங்களோட எக் செல்லை வந்து இந்த லேப்டாப்பில் இந்த மொபைலில் இருந்து வர ரேடியேஷன்ஸும் அந்த ஹீட்டும் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. முக்கியமாக எப்போவுமே என்ன சொல்கிறாங்க
பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பாடிக்கு பக்கத்தில் இந்த மாதிரி பொருட்களை பக்கத்தில் வச்சுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மொபைலை வந்து நைட்டு தூங்கும்போது பெட்டில் தலைக்கு கீழே இல்லை உடம்புக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தூங்குறாங்க. ஸோ அதையாவது நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ஹோல் நைட்டுமே மொபைலை வந்து ஆஃப் பண்ணியோ இல்லை சைலண்ட்டில் போட்டோ கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் படுத்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த சின்ன குழந்தைங்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அப்படின்னா அதுக்கு இடையில வந்து சிக்கனை ஒரு காரணமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பிராய்லர் சிக்கன்ஸ் எல்லாமே அதிகமாக சாப்பிட்றதுனால தான் இப்போ குழந்தைங்க எல்லாருமே 11 வயசில் 10 வயசுலலாம் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அடுத்து ஒரு விஷயமா என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மொபைல் யூசேஜை தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து இப்போ ரொம்ப அதிகமாக மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் பெண் குழந்தைகள் வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே அந்த மொபைலை எடுத்துகிட்டு அவங்க மைண்டு உடம்பு எல்லாமே வந்து அதிலேயே போயிடுது. உட்காந்து ரொம்ப நேரம் அந்த மொபைலை பார்க்குறதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்பட்டு ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பெரியவங்களுக்கும், நம்ம எவ்வளோ தூரம் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம உடம்புல அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஹீட்டு அண்ட் ரேடியேஷன்ஸ்னால நம்ம உடம்புல நடக்க வேண்டிய விஷயங்கள் ப்ராப்பராக நடக்காது. அது மட்டும் இல்லை, நீங்கள் லேட் நைட்டாக மொபைல் பார்த்துட்டு தூங்குறது, ரொம்ப மொபைல்லேயே நிறைய பேர் வந்து இப்போ மூவிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களையும் அறியாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. நார்மலான ஒரு சவுண்ட் ஸ்லீப் அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஸோ இது எல்லாமே அவங்களோட ஃபெர்டிலிட்டியை வந்து ரொம்ப பாதிக்குது. முடிஞ்ச அளவுக்கு ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான மொபைல் பயன்பாட்டை வந்து நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வயிற்றில் இருக்க குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும், ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இனிமேல் உருவாக போகிற குழந்தை ஆரோக்கியமாக உருவாகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லவே கிடையாது. நார்மலாக நீங்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுமோ பண்ணிக்கலாம், நார்மலாக நீங்கள் பண்ணுறத பண்ணுங்கள், வேண்டாம் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான யூசேஜ், நான் சொன்ன மாதிரி லேட் நைட் யூஸ் பண்ணுறது, ஃபுல் டே கையில் மொபைல் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா 24 hours அவைலபிளாக இருக்கிறது, ஆக்டிவாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் பயன்பாட்டை தான் அதிகரிக்குதே தவிர இதனால் வந்து உங்கள் உடம்பு தான் கெட்டு போகும். ஸோ அதனால் அது புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நீங்கள் பண்ணலாம். சோஷியல் ஆக்டிவிட்டியில் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கலாம், ஆனால் ஒரு பர்டிகுலர் டைம் அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் வந்து அதில் ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலில் மற்ற விஷயங்களோடு சேர்த்து இதையும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து குழந்தைக்காக மட்டும் அப்படிங்கிறது கிடையாது, நார்மலான நம்மளோட ஹெல்த்துக்கே வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்ம சில விஷயங்களில் கரெக்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹெல்த்துக்கு உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு இம்பாக்டை உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாற்றத்தை வந்து நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகவே மாட்டீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்கும். உங்கள் மனசும் உடம்பும் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும், நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய், தேங்க்யூ.